இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன என்னோட பிளாக் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அதுல டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட இந்த ட்ராமா பேர் என்ன, ட்ராமா பேர் என்னன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா இது ஒரு வெர்டிக்கல் மோட் ட்ராமாங்கிறதுனால பேர் கிடையாது. அதனால தான் என்னாலையுமே வீடியோஸ்ல ட்ராமா நேமை மென்ஷன் பண்ண முடியல. ஸோ நான் உங்கள் கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணல நினச்சிக்கிட்டு என்னை யாரும் திட்ட வேண்டாம். உண்மையான ரீசன் என்னங்கிறத நானுமே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வாங்க இன்னைக்கான செகண்ட் எபிசோட்குள்ளே போகலாம். நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி கடந்த 15 வருஷமா என்னை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்க அம்மாவும் அப்பாவும் பிளான் பண்ணி தான் என்ன உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ட் நான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க என் பாட்டியை பார்க்க போனேன். பட் அவங்களை அங்கே காணும். ஸோ நான் அவங்கள தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த ரெண்டு இடியட்ஸும் என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக நீங்களுமே வந்தீங்கன்னு எல்லா விஷயங்களையும் சொல்கிறா. ஆனா ஹீரோவால நம்பவே முடியல. அவளை ரொம்ப ஃபோர்ஸா பக்கத்துல இழுத்து, இங்க பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுவன், மட்டும் தப்பு கணக்கு போடாத. போனா போதுன்னு என் பாட்டிக்காக தான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். மத்தபடி உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. சோ தேவையில்லாத சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்ன உன் வலையில விழ வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதன்னு ஹீரோ சொல்ல, இங்க பாருங்க, நிஜமாவே நான் என்னோட பாட்டியை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். பிகாஸ் அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி உங்க பாட்டியோ அதே மாதிரி என் பாட்டியுமே என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. சரி, நீ உன் பாட்டியை பத்தி சொல்லி என்னை பயங்கரமா எமோஷனல் ஆக்கிட்ட. சோ இதுக்கப்புறம் அவங்களோட எல்லா விஷயங்களையும் நானே பாத்துக்கிறேன். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உன் ட்ரெஸ் கழட்டி ஆகணும்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் மறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோயின் போட்டிருக்க இந்த கிளீனர்ஸ்க்கான காஸ்டியூம் ஹீரோக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதை தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு சுத்தின அவ்வளோதான், தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா மிரட்டி ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா புதுசா அவங்க பாட்டியை அட்மிட் பண்ணிருக்காங்களா ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க பில்லு ரொம்ப அதிகமா ஆகுறதுனால கண்ணா பின்னான் கத்துறாங்க. டாக்டருமே இந்த மாதிரி பாட்டி ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு நாங்க அதிக கவனம் கொடுத்தாகணும், அதுக்காக தான் நாங்க பில் சார்ஜ் பண்றோம்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த அம்மா அதெல்லாம் புரிஞ்சுக்காம வழக்கம் போல கண்ணா பின்னான் கத்தி நாங்க பாட்டிய வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம்னு சொல்ல, இப்ப அவங்க கண்டிஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. சோ ஹாஸ்பிட்டல் அடிக்கடி மாத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்றதை கேட்டுற நம்ம ஹீரோயின், பிளீஸ் டாக்டர், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, பாட்டி ரொம்ப பாவம், எப்படியாவது அவங்களை காப்பாத்திருங்கன்னு கெஞ்சிரா. அப்போ நீ உன் புருஷன் வீட்டுல கொடுத்த டவுரி காசை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணு, அப்பதான் உங்க பாட்டியை காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா பிசினஸ்க்கு தேவைப்படுற காசெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீனா நாங்களுமே பாட்டிக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துப்போன்னு சொல்லி இந்த அம்மா பயங்கரமா பிளாக்மெயில் பண்ணுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய பணக்காரரான மிஸ்டர் சூவோட ஒய்ஃபுங்கிற விஷயம் டாக்டருக்கு தெரிய வந்ததும், மேடம் நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம், பிகாஸ் ஹீரோ ஃபேமிலிக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. சோ அதை வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பாட்டிக்கு நாங்க இங்க ஃப்ரீயாவே வைத்தியம் பார்ப்போம்னு சொல்ல ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும், நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்காமலே எங்க ஃபேமிலி பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு உன் பாட்டியை காப்பாத்த ஐடியா பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, இங்க பாருங்க நானா டாக்டர் கிட்ட எதுவும் சொல்லல, அவரா கண்டுபிடிச்சுதான் இந்த விஷயத்தை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. நானுமே என் பாட்டி மேல இருந்த பாசத்துல ஒத்துக்கிட்டேன். மத்தபடி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுல நான் எந்த அட்வான்டேஜையுமே எடுத்துக்கலன்னு ஹீரோயின் சொல்ல, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வச்சிருக்கிறது என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா, அதுக்கு எங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க தெரியுமான்னு ஹீரோ கேட்க, இப்ப அதனால என்ன, எனக்கு கடனா கொடுங்க, அந்த காசை நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துடுறேன்னு ஹீரோயின் சொல்லவும், இப்போதைக்கு உனக்கு எந்த வேலை விட்டியும் இல்ல, அப்புறம் எப்படி நீ எனக்கு அவ்வளோ காசு திரும்ப கொடுப்பேன்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் ஒரு பேப்பர்ல இந்த தேதியில நான் ஹீரோ கிட்ட இருந்து இவ்வளோ காசு கடன் வாங்கியிருக்கேன், கூடிய சீக்கிரம் அதை நான் திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லி எழுதி சைன் போட்டு தராங்க. ஹீரோ பார்த்து டென்ஷன் ஆகி அதை தூக்கி போட்டு, இதெல்லாம் ஒரு ப்ரூஃபானு கேட்க, நான் ஒரு டாக்டர், சோ எனக்கு வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதே மாதிரி நான் சொன்ன தேதிக்குள்ள உங்க கடனை திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லி ஹீரோயின் வேலை தேடி போறாங்க. பட் அதுக்குள்ள எந்த ஜாபும் கிடைக்காது இல்லையா. சோ எப்படி நாம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம்னு தெரியாம யோசிக்கும் போதுதான் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு 100,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. சோ உடனே அவனுக்கு கால் பண்ணி நான் உனக்கு கொடுத்த காசு திரும்பத்தானு கேட்க, நீ ஒன்னும் அதை எனக்கு கடனா தரலையே, அப்புறம் எப்படி உன்னால அதை திரும்ப கேட்க முடியும்னு செக் வைக்கிறான். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது வீடு வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட காசை கொடுத்தேன். பட் இப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆகிடுச்சுல, அதனால நான் இந்த விஷயத்த பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. சோ ஒழுங்கா நான் கொடுத்த காசை திரும்ப என்கிட்ட தந்துரு, இல்ல ஜெயிலுக்குள்ள போய் களிதான் சாப்பிடணும்னு ஹீரோயின் மிரட்ட.
ஆனா அவன் அப்படியே அண்டர் பெல்ட்டி அடிச்சு நல்லவன் மாதிரி, சாரிம்மா என்ன மன்னிச்சிரு, உன் அருமை தெரியாம அந்த டீன் பொண்ணு பேச்ச கேட்டுக்கிட்டு உனக்கு நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன், பட் இப்ப அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, ஏமாத்திட்டா, சோ பிளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் குடு, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்ல. ஏண்டா இப்ப நான் வேற ஒருத்தன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுமே என்கிட்ட இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உன் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ கேட்ட காசை நான் உடனே கொடுத்தேன். ஆனா நீ எனக்கே விபூதி அடிக்க பாத்தீல, ஒழுங்கா நான் கொடுத்த காசை திரும்ப என்கிட்ட தந்துரு, இல்ல நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு ஹீரோயின் பயங்கரமா மிரட்டுறாங்க. அதே நேரம் அதே ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஐரின் பார்த்தோம்னா, எங்க ஹீரோ மனசு மாதிரி ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருவானோங்கிற பயத்துல ஹீரோவோட தங்கச்சியை மீட் பண்ணி, உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, மோசமான கேரக்டர், நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம், அப்பவே அவ பல பசங்க கூட கான்டாக்ட்ல இருந்தான்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கும் போது, ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கத பார்த்து, நான் சொன்னல இப்ப கூட அவ வேற ஒரு பையன் கூட தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கொளுத்தி போடவும், ஹீரோ தங்கச்சி உடனே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. தென் நம்ம ஹீரோயின், நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க போறதில்ல, ஒழுங்கா என்கிட்ட காசு கொடுத்துரு, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டவும், அவனுமே சமகாண்டாகி கார்டை தூக்கி போட்டு, இதுல நீ கேட்ட காசு இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுமே எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. பட் அப்பயுமே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விடாம ஃபாலோ பண்ணி வரும்போது, கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ கார்க்குள்ள ஏறுன்னு சொல்லவும், ஹீரோயினுமே சைலண்டா கார்க்குள்ள வந்து உட்கார்ந்துடுறாங்க. நான் கூட நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பியோன்னு நினைச்சேன், பட் இப்பதான் எனக்கு உன்னோட உண்மையான முகமே தெரிய வந்தது. பரவாயில்ல, எப்படி உன்னால மட்டும் அட் டைம்ல ரெண்டு பசங்களை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு ஹீரோ கேக்க, கிறுக்குத்தனமா பேசாதீங்க, நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்க வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ நம்பாம அவங்கள ஹர்ட் பண்ணி, என்ன உன் உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு பயப்படுறியா? இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எங்க வேணாலும் போயிருக்கலாம், ஆனா இப்ப நீ என் ஒய்ஃப், சோ நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். முக்கியமா இந்த சொசைட்டில என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அத ஸ்பாயில் பண்ணிராத, அப்புறம் நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னும் தப்பான பொண்ணு கிடையாது, இப்ப நான் மீட் பண்ணிட்டு வந்தது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது வீடு வாங்குறதுக்காக நான் அவனுக்கு 120,000 பணம் கொடுத்தேன், பட் இப்ப ரீசெண்டா தான் எங்க ரெண்டு பேருக்குமே பிரேக்அப் ஆச்சு, சோ அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்காக தான் நான் அவனை இப்ப மீட் பண்ணேன், மத்தபடி எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வேற எந்த தொடர்புமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இந்த ஹீரோ கிருக்கப்பையா எதையும் நம்பாம வழக்கம் போல நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசவும், டென்ஷன் ஆகிடுற அவங்க ப்ரூவ் பண்றதுக்காக எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு கார்டு கொடுத்திருந்தால அதை காட்டுறதுக்காக தேடுறாங்க. பட் காணும் பாவம் பதறி போய் பயங்கரமா தேடவும், என்ன உன் ஆக்டிங்க என்கிட்ட போடலான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ சொல்ற எல்லாத்துக்குமே மண்டையாட்ட நான் ஒன்னும் லூசு கிடையாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்ப எவனையாவது போய் மீட் பண்ணிட்டு வந்த அவ்வளவுதான், இப்ப ஒழுங்கா என் காரை விட்டு இறங்குன்னு சொல்லி ஹீரோயினை துரத்தி விட்டுட்டு கிளம்பிடுறான். ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயின், கார்டு காணாம போச்சுங்கிற பதட்டத்துல ஊரு ஃபுல்லா தேடிட்டு இருக்கும் போது அவங்கள பாத்துற ஹீரோவோட தங்கச்சி, எப்படியாவது பிளான் பண்ணி இவளை வீட்டு விட்டு துரத்தணுங்கிறதுக்காக ரோட்ல குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்க ரெண்டு பசங்களுக்கு நிறைய காசு கொடுத்து அந்த பொண்ணை போய் அபியூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவனுங்களுமே கத்தையா காசை வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட போறாங்க. டே என்ன விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு ஹீரோயின் எவ்வளவோ கத்துறா கதறா, ஆனா அந்த ரெண்டு மனசாட்சி இல்லாத மிருகமும் நம்ம ஹீரோயின் கிட்ட அத்துமீறி நடக்க ட்ரை பண்ணும் போது, கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு உதச்சி ஹீரோயினை காப்பாத்திடுறான். இந்த கை கலப்புல நம்ம ஹீரோக்கு செம்மையா அடிபட்டுருது, பாவம் வலி தாங்க முடியாம பயங்கரமான பெயின்ல படுத்துட்டு இருக்கத பாக்கும் போது நம்ம ஹீரோயின், என்னதான் கோவப்பட்டு என்ன ரொம்ப கேவலமா அசிங்கமா திட்டி இருந்தாலும் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே எனக்காக ஓடி வந்து உதவி பண்ணிருக்காள்னா அப்போ கண்டிப்பா ஹீரோ ரொம்ப நல்லவராதான் இருப்பாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது, ஹீரோயின் மிஸ் பண்ணாங்களா கார்டு, அதை நம்ம ஹீரோ கொடுத்து, நீ பணம் விஷயத்துல இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்காதன்னு சொல்ல, அப்போ நீங்க இப்பயாவது நான் எதுக்காக என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணங்கறத புரிஞ்சுக்கிறீங்களான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம உட்கார்ந்துருக்கவும், ஓகே இந்த கார்டுல 120,000 இருக்கு, பேலன்ஸ் 480,000 நான் அப்புறம் தரேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாம இருக்கும் போதுதான் அவர் கார்ல பிளீடிங் ஆகுறத ஹீரோயின் நோட் பண்றா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது ஹீரோக்கு கால் அடிபட்டு இருக்கும், அதுதான் இப்ப பிளீட் ஆகுது. ஒருவேளை நாம அன்னைக்கு நைட்டு காப்பாத்தினது ஹீரோவா இருக்குமோங்கிற சந்தேகத்துல நம்ம ஹீரோயின், இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு ஹீரோ பல்பு கொடுத்துறவும் ஹீரோயினுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. கட் பண்ணா ஹீரோவோட தங்கச்சி பாட்டிக்கிட்ட, இந்த மாதிரி ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு கொல்தி போடவும், அவங்க இத பத்தி பேசுறதுக்காக டைரக்டா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, தான் சைட்ல இருக்க நியாயத்தை சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றா, ஆனா ஹீரோவோட தங்கச்சி விடவே மாட்டா, ஏன்னா அவளுக்குதான் ஹீரோயினை பிடிக்காதுல, பாட்டி கிட்ட வாய்க்கு வந்தபடியெல்லாம் நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா போட்டு விட ட்ரை பண்றா. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை பத்தி யாராவது தப்பா பேசினீங்க அவ்வளவுதான், என்ன காரணத்துக்காக அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணாங்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும், சோ தேவையில்லாம எங்க ரெண்டு பேர் விஷயத்துல நீ மூக்கு நுழைக்காத, அப்புறம் நீ என்ன காரியம் பண்ணங்கிறதுமே எனக்கு தெரியும், நான் விசாரிச்சிட்டேன்,
உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா சொந்த அண்ணியை அபியூஸ் பண்ணுறதுக்காக கண்டவங்கிட்ட நீ காசை கொடுத்துருப்பேன்னு கேட்டு ஹீரோ தன்னோட தங்கச்சியை திட்டுறான். இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு இவ எவ்வளோ பெரிய வில்லி சதிகாரிங்கிற உண்மையே புரிய வருது. மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, தங்கச்சிக்காரிக்கு பயங்கரமாக டோஸ் விழுது. ஹப்பாடா, ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணியாச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்தா அவங்க அப்பா கால் பண்ணி, பாப்பா என்ன மன்னிச்சிருமா, அம்மா உன்னை வச்சு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை இப்படி நான் கஷ்டப்பட விட்டுருப்பனா, அப்பா உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல. ஸோ இப்போ அப்பாவோட கம்பெனியில் ரொம்ப பெரிய பிரச்சனை, அதனால அப்பாவுக்கு கொஞ்சம் காசு கொடுமானு கேட்க, என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் எதுக்காக ஆசைப்படுறேங்கிற என்னோட தாட்ஸை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் இப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டு காசு சம்பாதிக்க பார்க்குறீங்களா, கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் கத்துறா. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, உன்னை வளர்க்குறதுக்காக நானும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்போம், ஸோ அந்த நன்றி கடனுக்காகவாவது நீ எனக்கு காசு கொடுத்து உதவி பண்ணுமான்னு அப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியலை. இதுக்கப்புறம் என்னை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, சரிம்மா நீ எவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுற, எவ்வளோ வேதனையில் இருக்கங்கிறது எனக்கு புரியுது, பட் உன் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஆஃபீஸில் இருக்குது, வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லவும். ஹீரோயினுமே அவர் சொல்றத நம்பி தன்னோட சர்டிபிகேட்லாம் வாங்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அதே நேரம் இங்க ஹீரோயின் அப்பா கடன் வாங்கினார்ல, அவங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி காசை கேட்கவும், அதோ என் பொண்ணு வரா, எனக்கு அப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாமே அவகிட்ட தான் போய் சேரப்போது, ஸோ அவகிட்டயே நீங்க கடனை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கோத்து விட்டுறவும். கடங்காரங்களா ஹீரோயின் அப்பாவை விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட காசை வசூல் பண்றதுக்காக வராங்க. அதுல ஒருத்தன் ஹீரோயினை க்ளோஸ் அப்ல பாத்துட்டு, ஏ நீ தானே மிஸ்டர் சூவோட ஒய்ஃபு, அப்போ நீ நிறைய காசு வச்சிருப்ப, ஒழுங்கா உங்க அப்பா எங்ககிட்ட வாங்கின கடனை திரும்ப கொடுன்னு கேட்டு பிரச்சனை பண்ணவும். ஆட பாவி தகப்பா, இந்த கடங்காரங்க கிட்டலாம் மாட்டி விடுறதுக்காக தான் நீ ட்ரிக்ஸா பேசி என்னை இங்க வர வச்சியான்னு சொல்லி புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினால அவனுங்களை சமாளிக்கவே முடியல. ஒருத்த என்னன்னா காசு கேட்கறான், இன்னொருத்த என்னன்னா ஹீரோயின் அடிக்கிறதுக்காக ராட் எடுத்து ஓங்கவும் கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ தடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. அப்புறம் என்ன, கூட்டிட்டு போய் வைத்தியம் பாக்குற நம்ம ஹீரோயின், எதுக்காக நீங்க இப்படி எனக்காக அடி வாங்குறீங்கன்னு கேட்க, எத்தனை தடவை நான் உன்னை இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல போய் வாண்டடா மாட்டிக்காதன்னு சொல்லியிருக்கேன், இதனால என் குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வரும், இன்னொரு தடவை இப்படி ஏதாவது கோளாறு பண்ண அவ்வளோதான்னு சொல்லி மிரட்டவும், நானா போய் பிரச்சனையை தேடி தேடி போறேன், அதுவா என்ன தேடி வந்துட்டு இருக்கு, என்னால தடுக்க முடியல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், பட் எப்படியாவது நான் போய் ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹீரோக்குமே அவங்க கஷ்டம் என்னங்கிறது புரியுது. இப்படி உங்க ரெண்டு பேரும் க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கத பார்த்து செம்ம கடுப்பாகிற ஐரின் யாருக்கோ கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பத்தி சம்திங் சம்திங் ஏதோ விஷயத்த போட்டு விட்றா. தென் நம்ம ஹீரோவே ரொம்ப சேஃபா ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு இதுக்கப்புறமாவது நீ எந்த ப்ராப்ளம்லையும் மாட்டிக்காம பத்திரமானு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சூ ஃபேமிலி மருமகளோட அப்பா நிறைய பேருக்கிட்டே இருந்து நிறைய காசு கடனாக வாங்கி ஏமாத்திட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாருன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகவும் ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மேட்டரை வெளியில் லீக் பண்ணது ஐரின் தான், பட் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் யார் இதை வெளியில் சொல்லியிருப்பான்னு தெரியாமல் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கச்ச வீட்டு காலிங் பெல் அடிக்கவும் யாராக இருக்குன்னு ஓப்பன் பண்ணால் ஹீரோயினோட அம்மா சுனாமி கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே வந்த அவங்க, இங்கே பாரு உங்கள் அப்பா காசை வாங்கி ஏமாத்திட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு, ஸோ கடங்காரங்க எல்லாமே என் வீட்டை முற்றுகையிட்டுட்டாங்க, என்னால் அங்கே தனியாக இருக்க முடியல, ஒழுங்காக நீ இப்போ காசை கொடு, இல்லை நான் கடைசி வர இதே வீட்டில் இங்கேயே டேரா போட்டுருவேன்னு சொல்லவும், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு, அப்புறம் எப்படி அப்பா வாங்கின கடனுக்கு நான் பொறுப்பாக இருக்க முடியும், தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில் போங்க வெளியில் போங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ ஆகியவ் பண்ணுறா, பட் அந்த அம்மா கேட்குற மாதிரியே இல்லை, பிகாஸ் அதுதான் ஒரு பயங்கரமான பஜாரியாச்சே, நீ காசு கொடுத்தா மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேன், இல்லை டைரெக்டாக நான் பாட்டி வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொல்லி அங்கேயே டேரா போட்டுருவேன்னு மிரட்டவும். ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஹீரோ வேற இப்போ தான் வீட்டை விட்டு வெளியில் போனார், நம்ம எப்படி இந்த அம்மாவை சமாளிக்க போகிறோம்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்போ எவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு ஒரு குரல் கேட்குது. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே, ஒன்றும் இல்லை உங்கள் மாமனார் கொஞ்சம் கடன் வாங்கிட்டாரு, அது தலைக்கு மேலே வட்டி போட்டுருச்சு, ஸோ இப்போ அதை கேட்டு கடங்காரங்களாம் பிரச்சனை பண்ணுறாங்க, அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு நான் வந்தேன்னு சொல்லவும், அதான் உங்கள் வள்ளல் ஊர் ஃபுல்லாக நாடிட்டு இருக்கே, சரி எவ்வளோ காசு வேணும்னு ஹீரோ கேட்க, 6 மில்லியன் டாலர்னு அவங்க சொல்ல, அவ்வளோலாம் தர முடியாது, வேணும்னா போனா போதுன்னு 2 மில்லியன் தரேன், எடுத்துட்டு ஓடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கார்டை தூக்கி போடவும் அந்த அம்மாவுமே கிடைச்ச வர லாபம்னு சொல்லி, ரொம்ப நன்றி மருமகனே, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், கூடிய சீக்கிரம் நாம எல்லாருமே மீட் பண்ணலான்னு சொல்லி அந்த கார்டு எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ச்சே, இப்படிப்பட்ட ஒரு அல்பத்தனமான கேரக்டரை இத்தனை வருஷமா நான் அம்மா அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன்னு நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின், எதுக்காக அவங்க கேட்டதுமே நீங்க காசு கொடுத்தீங்கன்னு கேட்க, இதுக்காக தான் சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரவும், இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்க,
சி, காசை வாங்கிட்டு உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் உன்னை என்கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும்னு ஹீரோயின் கிட்ட கண்டிஷன் போட்டுட்டு ஹீரோயினோட அம்மாவை கண்காணிக்க சொல்லி தன்னோட பிஏக்கு ஆர்டர் போடுறாரு. நான் உங்களுக்கு இப்படி கடன் பட்டிருக்கிறதுனால இதுக்கப்புறம் எப்போதுமே உங்க அடிமையா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாம கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட பியே நீங்க கொடுத்த காசு எடுத்துட்டு போய் ஹீரோயின் அம்மா தலைமறைவா இருக்க ஹீரோயின் அப்பாவை மீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் அப்ப அவங்க ரெண்டு பேரையுமே தனித்தனியா ஆளுங்களை விட்டு கண்காணிங்கன்னு ஹீரோ சொல்ல, ச்சே என் வாழ்க்கையில நான் இவ்வளவு மகா மட்டமான அம்மா அப்பாவை பார்த்ததே இல்ல. காசுக்காக பொண்ணையே விக்க துணிஞ்சிட்டாங்க. பாவம் ஹீரோயின், அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்லி பியே ஃபீல் பண்ணவும் ஹீரோ ஒரு மாதிரி டெரரா பாக்குறாரு. சாரி சார், நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் உங்கள் பரம எதிரியான மிஸ்டர் ஃபு அவங்க கம்பெனியோட 10th ஆனிவர்சரி பார்ட்டிக்காக உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லவும் அவனே என்னை டைரக்டாக இன்வைட் பண்ணியிருக்கானா? நான் இதை நினச்சி பார்க்கலையே. பட் அவன் கூப்பிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக நான் அந்த பார்ட்டிக்கு போயாகணும். ஹீரோயினை உடனே ரெடியாக சொல்லுங்கன்னு ஹீரோ ஆர்டர் போடுறாரு. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இது எப்படி இருக்கு, எனக்கு நல்லா இருக்கா, நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு கேட்க நம்ம ஹீரோவால ரிப்ளை பண்ணவே முடியல. பிகாஸ் அவங்க அழகை பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறான். பட் அதை பெருசா வெளியில காட்டிக்காம ஓகே சுமாரா இருக்கு வான்னு சொல்லி பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனதும் ஒரு முக்கியமான கால் வர்றதுனால நான் திரும்ப வந்து உன்னை பிக்கப் பண்ற வர நீ இந்த பார்ட்டியை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுறான். தென் அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ற மிஸ்டர் ஃபு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, வாவ் நீங்க தான் மிஸ்டர் சுவா, பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. பை த வே நான் தான் மிஸ்டர் ஃபு, ஹாவ் அ கிரேட் டே, இந்த பார்ட்டியை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்றான். பட் ரொம்ப சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க நம்ம ஹீரோயின் இப்போ மிஸ்ஸஸ் ஃபு ஆகிட்டதுனால அங்கே இருக்கிற பணக்கார பொண்ணுங்களாம் ரொம்ப கடுப்பாகி ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. எப்படியாவது சமாளிச்சிடலான்னு ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியல. பிகாஸ் அவங்கெல்லாம் எல்லையை மீறி நம்ம ஹீரோயினை கலாய்க்கிறது, தள்ளி விடுறது, இடிக்கிறது, எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ல கூல்ட்ரிங்க்ஸை ஊத்துறது, ஒயினை ஊத்துறதுன்னு சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாளுங்க. அவ்வளோதான், பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோயின் சமகாண்டாகி அந்த பொண்ணுங்க மூஞ்சில தனியே தூக்கி ஊத்திட்டு, எனக்கு நீங்களாம் யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாரோட கம்பெனியும் என் ஹஸ்பண்டான மிஸ்டர் சூ கம்பெனி கூட பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்காக ஃபார்ம் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு நல்லா தெரியும். சோ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், ஒரு செகண்ட்ல அவர் உங்க எல்லாரோட கம்பெனியையும் இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவாருன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்ட அந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்து போய் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஹீரோயினோட இந்த கட்ஸை பார்த்து மிரண்டு போயிடுற மிஸ்டர் ஃபு, வாவ் இன்ட்ரெஸ்டிங், பரவாயில்லையே, என் பிசினஸ் எதிரியான மிஸ்டர் சூவோட ஒய்ஃப் இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி பாராட்டவும், என்னை மன்னிச்சிருங்க சார், நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டியில் நான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டேன், ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். அப்புறம் என் ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்காகிடுச்சு, நான் வாஷ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, இட்ஸ் ஓகே ஃப்ரீயாக விடுங்க, இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கு, ஏன் கூட வாங்கன்னு சொல்லி மிஸ்டர் ஃபு கூட்டிட்டு போறாரு. பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணி பேசவும் ஹீரோயின் இவன் தாக்கிட்ட என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் மிஸ்டர் ஃபு விடுறதாவே இல்லை. அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ, இவன் என் ஒய்ஃப், ஸோ நான் இவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி மிஸ்டர் ஃபு அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்ல, இல்லை எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெடியானதுக்கப்புறம் வெளியில் வரேன்னு ஹீரோயின் சொல்லவும், பொண்டாட்டியான நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது புருஷனானா வெளியில் வெயிட் பண்ணால் பார்க்குற மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அப்படி நான் ஒன்றும் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன், ஸோ நீ நம்பிக்கையாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு ஹீரோ பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஹீரோயினுமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எனக்காக வாங்கி கொடுத்த அந்த எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், பட் இதை என் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கங்க, நான் உங்களுக்கு தர வேண்டிய கடன் கூட சேர்த்து தந்துடுறேன்னு ஹீரோயின் சொல்லவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை சுருட்டி மடக்கி தூக்கி போட்டுட்டு என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை குத்தி கொலை பண்றதுக்காக கத்திக்கிட்டே கையில கத்தி எடுத்துக்கிட்டு வரவும் உஷாராகிடுற நம்ம ஹீரோயின் அவரை காப்பாத்துறதுக்காக தள்ளிவிடும் போது ஹீரோயின் கையில வெட்டுக்காயம் பட்டுருது. உடனே ஹீரோவோட பிஏ அவளை பிளாக் பண்ணி, நீ யாரு, யாரு உன்னை அனுப்பி வச்சா, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணனு கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு கையில செம்மைய அடிபட்டு பயங்கரமா ப்ளீடிங் ஆகுறதுனால உடனே ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஸ்ட்ரெச்சஸ் போடுற நர்ஸால முடியல, கொஞ்சம் பதட்டமா இருக்கவும் நீங்க போங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி, நம்ம ஹீரோயினுமே ஒரு டாக்டர் தான் இல்லையா, சோ அவங்களே ஸ்ட்ரெச்சஸ் போட்டுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு அவன் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல மாட்டினால அப்ப நம்ம ஹீரோயின் கூட ஸ்ட்ரெச்சஸ் போட்டு விட்டாங்களே, அதே மாதிரி தெரியுமோ ஐரின் எனக்கு போட்டு விட்ட ஸ்ட்ரிச்சஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, ஒருவேளை அன்னைக்கு என்ன காப்பாத்துனது ஹீரோயினா இருக்குமோங்கிற சந்தேகம் ஹீரோக்குள்ளையுமே வருது. ஆனா அதை வெளியில காட்டிக்காம, அப்படிலாம் எதுவும் இருக்காது, கண்டிப்பாக என் ஐரின் தான் காப்பாத்திருப்பா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயின் மேல நான் என் ஃபீலிங்ஸை வளர்த்துக்க கூடாதுன்னு தன்னையே தான் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோவோட பியே,
நான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கிளியரா விசாரிச்சிட்டேன். மிஸ்டர் ஃபூ தான் உங்களை கொலை பண்றதுக்காக அவளை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லவும், ஓ இந்த காரணத்துக்காக தான் அந்த டோமர் என்னை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணானா, இது தெரியாம நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது, சார் எனக்கு என்னமோ இதுக்கு முன்னே நடந்த ஹெலிகாப்டர் கிராஷையுமே மிஸ்டர் ஃபூ தான் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி தோணுதுன்னு பிஏ சொல்ல, அப்படி உங்களுக்கும் மிஸ்டர் ஃபூக்கும் நடுவில் என்ன பகை இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அது உனக்கு தான் பிரச்சனை. எதுக்கும் நீ என்னை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, பிகாஸ் எப்போ வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் என்னை நோக்கி வரலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, உங்க மேல இருக்கிற அக்கறையில கேக்குறேன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க, நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேட்டு விசாரிச்சு வச்சுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும் பிஏகே சிரிப்பு வந்துடுது. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஜாலியா கூலா பேசிட்டு இருக்கத பாக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல என் கண்ணே உங்க மேல பற்றுன்னு சொல்றாரு. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்ட்ரியா ஆஃப் ஃபேண்டசி.